ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் அனைவரும் இவ்வுலகில் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள். சுயம் பகவானே நம்மை சந்திக்க வருகின்றார். அவர் நமக்கு உறுதுணை புரிகின்றார். நாம் இறை மாணவர்களாகவும் இந்த இறை மாணவ வாழ்க்கையே அனைத்திலும் சிறந்த வாழ்க்கையாகும். நமது வாழ்க்கை மிகவும் அழகானதாகும். அதிகாலை எழுந்ததுமே நான் காட்லி ஸ்டூடெண்ட், சுயம் பகவான் எனக்கு படிப்பிக்க வருகின்றார் என்ற ஆன்மீக பெருமிதம் இருக்க வேண்டும். அந்த பெருமிதத்துடன் முரளியை கேட்போமானால் அது நமது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஆதாரமாகிவிடும். முரளி என்பது பகவானுடைய நடனமாகும். முரளி ஆழமான இரகசியங்களால் நிறைந்ததாகும். நாம் ஆத்மாபிமான நிலையில் நிலைத்திருந்து மிகுந்த கவனத்தோடு இதனை கேட்போமானால் இது நமது வாழ்க்கையையே மிக உயர்ந்ததாக ஆக்கிவிடும். இது நம்மை தேவத்துவத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. எனவே வாருங்கள், ஊக்க உற்சாகத்துடன் இந்த படிப்பில் நாம் மதிப்புடன் தேர்ச்சி அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸில் வருவதற்காகவாவது முயற்சி செய்வோம். இரண்டு டிகிரிகள் உள்ளன. முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள், டாப் ரேங்கிங், முதல் நிலையில் உள்ளவர்கள். அடுத்தது 100 பேர், முதல் பிரிவை சார்ந்தவர்கள். எனவே நாம் நிச்சயித்துக் கொள்வோம், இந்த ஃபைனல் தேர்வில் எனக்கு இந்த நம்பர் கிடைக்கும். இந்த ரேங்க் ஆனது 3 விஷயங்களின் ஆதாரத்தில் கொடுக்கப்படுகின்றது. முதன்மையானது, எத்தனை பேரை நீங்கள் தகுதியானவர்களாக ஆக்கியிருக்கிறீர்கள். இரண்டாவது, முழு வாழ்க்கையும் எந்த அளவிற்கு தடைகளற்றவராக இருந்தீர்கள். மூன்றாவது, எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்களாக ஆனீர்கள், அதாவது எந்த அளவிற்கு யோக நிலையில் நிலைத்திருந்தீர்கள். இந்த படிப்பில் 4 சப்ஜெக்டுகள் உள்ளன. இந்த 4 யார் 90%-க்கும் மேல் மதிப்பெண்கள் எடுப்பார்களோ அவர்கள் டாப் ரேங்கிங்கில் வருவார்கள். அடுத்தபடியாக யார் 75%-90% வரையிலும் மதிப்பெண்கள் எடுப்பார்களோ அவர்கள் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வந்துவிடுவார்கள். யார் ஏறத்தாழ 60% எடுப்பார்களோ அவர்கள் செகண்ட் டிவிஷனில் வந்துவிடுவார்கள். எனவே நாம் ஒரு உயர்ந்த குறிக்கோளை நிச்சயப்படுத்திக் கொள்வோம். இந்த படிப்பினால் அனுதினமும் ஆழமான இரகசியங்களை சுயத்திற்குள் நிறைத்து கொள்வோம். இந்த ஈஸ்வரிய படிப்பானது நமது புத்தியினை தெய்வீகமானதாக ஆக்கிவிடுகிறது. இதன் மூலமாக நமது புத்தி ஈஸ்வரிய புத்தியாக ஆகிவிடுகிறது. நமது புத்தியில் அந்தளவிற்கு சக்தி வந்து விடுகிறது. பல பிறவிகளுக்கு நமது புத்தி சிறந்ததாக இருக்கின்றது. நாம் அனைவரும் அறிவோம், புத்தி என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானதாகும். புத்தியே மனதிற்கு சரியான திசையை காட்டக்கூடியதாகும். புத்தியின் மூலமாகவே நாம் சரியான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்க முடியும். மேலும் நமது தொழில் காரியங்களையும் சரியாக செய்ய முடியும். நல்ல ஒரு புத்திசாலி மனிதருக்கு உலகில் கூட மிகுந்த பெயர் புகழ் கிடைக்கின்றது. எனவே எத்தனை உயர்ந்த பாக்கியம் நமக்கு இந்த படிப்பின் மூலமாக கிடைக்கின்றது. எனவே இந்த படிப்பின் மீது நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நன்றாக படிப்பது என்றால் முழு நாளும் முரளி கேட்டுக்கொண்டே இருப்பது என்பதல்ல. முரளியை நாம் வாழ்க்கையில் தாரணை செய்ய வேண்டும். நமது வாழ்க்கையே முரளியின் சொரூபமாக ஆகிவிட வேண்டும். ஞானத்தின் சொரூபமாக ஆவதற்காக ஞானத்தின் சிந்தனை முழு நாளும் இருக்க வேண்டும். யோகத்தின் சப்ஜெக்டில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்காக முழு நாளும் யோக நிலை இருக்க வேண்டும். முழு நாளிலும் அதிகத்திலும் அதிகமான நேரம் நான் ஈஸ்வரிய சந்திப்பில் இருக்கின்றேன். நான் பாபாவுடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பாபாவின் சக்திகள் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். வாழ்க்கையில் அனைத்து விதமான தாரணைகளும் வந்துவிட வேண்டும். மேலும் சேவையிலும் சுயநலமற்ற மனப்பான்மையுடன்
நாம் சேவை செய்ய வேண்டும். சேவை நமக்கு அகங்காரத்தை கொடுக்க கூடாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்ய வேண்டும். எனவே இந்த 4 சப்ஜெக்டுகள் மூலமாக நாம் மதிப்புடன் தேர்ச்சி அடைய முடியும். எனவே இன்று முழு நாளும் நினைவில் வைப்போம், நான் இறைவனுடைய மாணவனாவேன், மதிப்புடன் தேர்ச்சி அடையக்கூடியவனாவேன், வெற்றி மணி மாலையின் மணியாவேன், சுயம் பகவான் என் முன்னிலையில் அமர்ந்து எனக்கு படிப்பிக்கின்றார். மேலும் அவர் தனது வரமளிக்கும் கரத்தினை என் தலை மீது வைத்திருக்கின்றார், எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.